ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. என்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய் மென்னும் தங்கமாய் நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை. ரஜினி சார் வந்து எல்லா இடங்கள்லயும் எல்லா மேடைகள்லயும் வந்து கமல் சாரை வந்து மிக வெகுவா பாராட்டி பேசுவார். பட் கமல் சாரை நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா ரஜினி சார் அந்த அளவுக்கு வெகுவா பாராட்ட மாட்டார். நீங்க வாட்ச் பண்ணுங்க, நிறைய இது மாட்டதுல பாருங்க. சிவாலயான்னு ஒரு டான்ஸு ஸ்கூலே நடத்தினார் அவர். பட் அவர் கேட்டார்னா சாமி பிடிக்காதும்பாரு, ஆனால் பேரை மட்டும் சிவாலயா டான்ஸ் குரூப்னு வச்சுருப்பாரு. நிறைய வந்து இந்த கிசு கிசுப்பு இதெல்லாம் நிறைய வரும் சார். அவரை பொறுத்து கிஸ்ஸு 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 கிசு கிசுப்பு, ஓகே, அதுதான் மெயின். இதை சொல்லுங்க, கிஸ்ஸுன்னு சொல்லுங்க. நீங்க கமல் சார் சொல்லி அப்புறம் கிஸ்ஸுன்னு சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எங்களுக்கெல்லாம் அந்த மானிட்டர் பார்க்கும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதில் டேக்கில் வந்து டப்புன்னு பிடிச்சி கிசு, ஒரு மனுஷன் டக்குன்னு அடித்து கிஸ் அடித்தா என்ன ஆகும் அது? அந்த மாதிரி அது மேடம் வந்து அந்த இதில் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே ரேகா மேடம், என்ன எதிர்பார்க்கவே இல்லை அவரை வந்து என்னை கிஸ் அடிச்சிட்டார் அப்படின்னு. கமல் சார்கிட்ட அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் கமல் சார் எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? நல்லா பேசுறாரு சார் மேடையில. சார் மேடையில சினிமாக்காரங்க எல்லாருமே பேசுவாங்க சார். ஒரு நல்லா பேசுறவர் ஒரு நல்ல தலைவர் ஆக முடியுமா? இப்ப காலம் கழிச்சு அரசியலுக்குள்ள இறங்குறாரு, இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு வெற்றி, அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு, ஓகே, ஒரு வெற்றி, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபிமானம் கிடைக்கிறது, இதை எப்படி பாக்குறீங்க? கிடைக்கவே கிடைக்காது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போய் என்னை வந்து ஜெயலலிதா அம்மா வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னு இன்னைக்கு சொன்னீங்களே நீங்க, அன்னைக்கு அந்த அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்கணும் நீங்க தைரியமா. போட்டி போட்டி இவரால் ஜெயிக்க முடியாது. மீசை எடுக்கிறேன் நான், எழுதி தரேன் நான். மீசை எடுத்துறீங்க? எழுதி தரேன் நான். ஆகாயம் தமிழர்கள் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அண்ணன் மீசை ராஜேந்திரன் இருக்காரு. வணக்கம் அண்ணன். வணக்கம் கிறிஸ்டி. ஆகாயம் டிவி தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? கண்டிப்பா நானே சொல்லிடுறேன், கமல்ஹாசன். இந்திய சினிமாவின் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக மாறிட்டாரு. அவர் பண்ணாத விஷயமே இல்லை சினிமாவில் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிட்டாரு. இப்போ ப்ரொடக்ஷனாக ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் கமல்ஹாசனை பற்றின பல தகவல்கள் தெரியணும், அதுக்காக தான் அவங்ககிட்ட கேட்கலாம் ஆசைப்பட்டேன். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்த கமல்ஹாசனுக்கும் இப்போ பார்க்க கமல்ஹாசனும் எந்த அளவு வித்தியாசம் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க சொல்லுங்க. இப்போ என்ன முடி நரைச்சிருக்கு, வெள்ளை தாடி வச்சுட்ருக்காரு, என்ன கேள்வி கேட்குறீங்க? ஆரம்ப காலத்தில் ஏதோ நான் ஒரு கூடையே ட்ராவல் ஆன மாதிரியே சொல்லிகிட்டு இருக்கிறீங்களா? அவர் எவ்வளோ பெரிய என்சைக்ளோபீடியா, அவர் சினிமாவில் வந்து எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டு இருக்கிறவர் அவர். என்ன டான்ஸ் ஆகட்டும், சாங் ஆகட்டும், ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், டயலாக் எழுதுறாகட்டும், 24 கிராஃப்டும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? சிவாலயான்னு ஒரு டான்ஸு ஸ்கூலே நடத்தினார் அவர். பட் அவர் கேட்டார்னா சாமி பிடிக்காதும்பாரு, ஆனால் பேரை மட்டும் சிவாலயா டான்ஸ் குரூப்னு வச்சுருப்பாரு. தேனாம்பட்டையில் ஒரு சர்ச்சில் வந்து முதல்ல கீபோர்டு பிளேயராக இருந்தார். ஸோ வந்து அவருக்கு தெரியாத ஒரு விஷயமே கிடையாது. அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சவர். இப்போ அப்போ பார்த்த கமல் சார், நம்ம வந்து அப்போ நம்ம அவரை வந்து ஸ்க்ரீன்ல பார்த்து தான் நம்ம ரசிச்சிருக்கோம். அப்போ உள்ள கமல் சாருக்கும் இப்போ உள்ள கமல் சாருக்கும் வித்தியாசம் நீங்க கேக்குறீங்க. பட் வயசு ஆக ஆக அனுபவம் ஜாஸ்தி வரும், தொழில் வந்து அதிகமா. இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற அத்தனை தொழிலையுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய, தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரே நடிகர் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா அது கமல் சார். அப் டு டேட் என்னென்ன டெக்னிக்கல் வருதோ அதை எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரே நடிகர் அவர் தான். ஏன்னா சில நடிகர்கள்லாம் நமக்கு என்ன டைரக்டர் சொல்றதை நம்ம நடிச்சுட்டு போவோம், அது நம்ம என்ன தேவை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இப்போ உள்ள நடிகர்கள் இருக்காங்க. நான் இப்போ நிறைய பார்க்குறேன், நிறைய சினிமாவில் பார்த்துட்டு இருக்கோம். புதுசாக வர்ற நடிகர்கள்லாம் வந்து ஒன்றுமே தெரியாமல் வந்துட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அப்போல்லாம் அப்படி கிடையாது. நான் ஸ்டேஜில் வந்து வந்துட்டு ஸ்டேஜில் நடிக்கும் போது அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்போ கமல் சார்லாம் ஸ்டேஜில் இருந்து வந்தவர் தான். அதே மாதிரி சிவாஜி சார் அவங்கெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, எம்ஜிஆர் சார்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டேஜில் இருந்து வந்தவங்க தான். அங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் வேற மாதிரி இருக்கும் ஸ்டேஜில். பட் சினிமாவில் வரும்போது சினிமாவில் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு நடிகராக இருக்கிறவங்க வந்து வெறும் டைலாக் மட்டும் பேசிட்டு பாடி லாங்குவேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டு மாடுலேஷன் பண்ணிக்கிட்டு போகிறவங்க மட்டும் நடிகராக இருக்கக்கூடாது. இது வந்து கமல் சாரே பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். லென்ஸ்னா என்ன, க்ளோஸ்அப்னா என்ன, வைடுனா என்ன, மிட்டுனா என்ன, லோ ஆங்கிள்னா என்ன, ஹை ஆங்கிள், இதெல்லாம்
அதெல்லாம் வந்து அது போக வந்து இசைனா என்ன, இசையில இத்தனை பார்னா என்ன, அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து புதுசாக வந்த நடிகர்கள் கேட்டீங்கன்னா தெரியாது. பட் கமல் சார் அப்படி கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வந்தவர். ஸோ அதனால வந்து இப்போ இருக்கக்கூடிய டஃப் ஆர்டிஸ்ட், ஐ மீன் யங்ஸ்டர்ஸுக்கு கூட அவர் டஃப் கொடுத்துட்டு இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து இவ்வளவு கோடி வசூலாக இருக்கு, இன்னைக்கு உலகம் முழுதும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்குன்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தான். கண்டிப்பாக நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கார் அப்படின்னு. அதுவே அவருக்கு ஒரு தலை கர்வமாக இருக்குது, தலைக்கணமாக இருக்குது. அவரை தாண்டி மற்ற நடிகர்கள், பெரிய நடிகர்கள் யாராவது வந்துட்டாலோ வர மாதிரி இருந்தாலோ அதை ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிறாங்களே. சார் இப்போ நீங்கள் இந்த ஆகாயம் டிவியில் இருக்கிறீங்க சார், நீங்கள் வந்து ஒரு மோனாபுலியாக இருக்கிறீங்க சார், நீங்கள் இங்கே இன்னொருத்தரை வளர விடுவீங்களா? அதே மாதிரிதான் சார் அவரு, அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு சார். இப்ப நம்ம ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இது வந்துடும் சார், அதுல வந்து தப்பு கிடையாது. இப்ப நான் இருக்கிறேன்னா நான் ஒரு சின்ன நடிகர், ஒரு சின்ன நானே வந்து இவ்வளவு தலைக்கரவத்தை இல்லை, பட் நம்மளுக்கே இவ்வளவு ஒரு கெத்து இருக்கும்போது அவர் எவ்வளவு பெரிய நடிகர். 5 வயசுல நடிச்சுட்டு களத்தூர் கண்ணம்மால 5 வயசுல ஃபர்ஸ்ட் படத்திலே அவர் ஜனாதிபதியிட்ட வந்து தங்க பதக்கம் வாங்கினவர், அவருக்கு அதுல இல்லைன்னா தான் நம்ம வந்து இது பண்ணணும். இருக்குன்னா அதுல வந்து நிச்சயமா எல்லாம் தெரியுது சார், அதுல இருக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. பட் என்னன்னா எங்களை மாதிரி சக நடிகர்களுக்கு ஒரு இது இருக்கும், என்ன சார் வந்து சரியா பேச மாட்டேங்கற, பழக மாட்டேங்கற. அது இப்ப ரஜினி சார்ட்ட அது இருக்காது, ரஜினி சார் எல்லாத்தையுமே ஈக்குவலா பழகுவார், எல்லாத்தையுமே பேசுவார். பட் இவருக்கு வந்து அந்த இது கண்டிப்பா நாங்கள் பார்த்துருக்கோம், நம்ம நேரடியா பார்த்ததுனால சொல்றோம் அது இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமே இருக்கு, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அது. நான் ஒரு ஒரே ஒரு படம் தான் சார் கூட நான் பண்ணேன், அந்த வசூல் ராஜால ஓபனிங்ல அந்த இதுல வந்து அவர் வருவாரு, ரெண்டு பேர் இருப்போம், ஒருத்தரை வந்து அடிச்சு பணம் போடுங்குவாரு. ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன், நான் வந்து இந்த சைடு உட்காந்துருப்பேன், அதில் ஸ்விம்மிங் பூல் அந்த சேரில் இருப்பேன், இந்த பக்கம் ஒருத்தர் இப்படி உட்காந்துருப்பாரு, பிரபு சார் என்னை மிரட்டுவார், இந்த பக்கம் அவர் வந்து அவரை நெஞ்சில் ஒரு மிதி மிதிச்சுட்டு பணம் கேட்பார். இது விக்ரம் தர்வா வந்து மாஸ்டர், அது இது வந்து இந்த மூகாம்பிகை ரவின்னு ஒருத்தர் நடித்தார், அந்த பக்கம் நான் இருந்தேன். சார் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார், அன்றைக்கி எல்லாமே அசம்பிள் ஆகிட்டு அப்புறம் வந்தவுடனே எல்லாருமே வணக்கம் பண்ணாங்க. நான் ஓடி போய் நான் அண்ட்ராய்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ தான் போட்டிருக்கேன், உடம்புலாம் ஜுவல்ஸ் திருநீர் இதெல்லாம் போட்டுன்னு அவருக்கு வந்தவுடனே காலில் போய் விழுந்து கும்பிட்டேன். எல்லாருமே அவரை பார்த்து வணக்கம் போட்டாங்க, விஷ் பண்ணாங்க. இந்த பக்கம் சேரில் இருந்த மூகாம்பிகை ரவிங்கிறவர் வந்து வணக்கமும் போடலை, ஒன்றுமே பண்ணல, எந்திரிக்கவும் இல்லை. இப்படி இவர் எல்லாமே இப்படியே வந்தவொடனே இப்படியே வாஷ் பண்ணுறாரு, இவர் விஷ் பண்ணலைங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டார். ஷார்ட்டு ஃபஸ்ட் ஷார்ட்டு எடுக்கலான்னாங்க, அப்போ வர்றோம், இந்த மாதிரி பிரபு சார் என்னை மிரட்டுவார், இந்த பக்கம் இவர் ஒரு மிதி மிதிச்சுட்டு பணத்தை கேட்பார், அப்போ அந்த சாங் ஓப்பனிங் வரும், வசூல் ராஜா ராஜா வசூல் ராஜா சாங். அதை வந்து அவர் சரியாக பண்ணலை, பண்ணலைன்னொடனே இவர் கமல் சார் என்ன பண்ணுறாருன்னா, தர்மா அவரை தூக்கி இங்கே போடுங்க, இவரை தூக்கி அங்கே போடுங்கன்னார். இப்போ போட்டவொடனே என்கிட்ட கேட்குறாரு, ஒரு மானிட்டர் பார்க்கலாமாங்கிற, இல்லை சார் நம்ம டேக் போயிடலாம் சார், எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள் சார். என்ன அப்படிங்கிறாரு, சார் ஒரு மிதி மிதிச்சிருங்க சார், உங்கள் லெக்கு வந்து டச் ஆகட்டும் சார், ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து டைமிங் கரெக்டாக வருங்கிறதுக்காக நான் வந்து சார்கிட்ட சொல்கிறேன். சரி நான் மிதிச்சிடறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி ஒரு வாரம் வந்தோடனே ஒரு அப்படி ஒரு மிதி மிதிப்பார், மிதிச்சு அப்படி கீழே விழுவேன், அப்புறம் பணத்தை வாங்கிட்டு வான் பண்ணிட்டு போவார், ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு. ஏன்னு சொல்ல வரேன்னா, இந்த இவர் மூகாம்பிகை ரவி எந்திரிச்சு விஷ் பண்ணியிருந்தாருன்னா இன்னொரு டேக் போகலான் இருப்பார், இன்னொரு டேக் போகலாம், அவரே வச்சு பண்ணிடலான். இதுதான் வந்து கமல் சார். ஏன்னா அந்த இது வந்து அவர் யாரா இருந்தாலும் ஒரு பெரிய நடிகருக்கு அது இருக்கும். இப்போ ரஜினி சார்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு டேக் போகலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க, பட் இவர் அதையும் வந்து எல்லாம் நோட் பண்றாரு. நம்ம இது சின்ன விஷயம்தான் இது, பட் அது எந்த அளவுக்கு அவர் எல்லாத்தையும் நோட் பண்றாருங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அது. இயல்புல எப்படி சார் அவர், இயல்பா நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்ததை தாண்டி இயல்பா எப்படி பழகுவார் எல்லாத்தையும் சார்? நீங்க தான் முதலே சொல்லிட்டீங்களா சார், அவர் வந்து எல்லாம் தெரிஞ்சவர், அதனால வந்து இப்போ சகஜமா யாருக்கிட்டுமே பழக மாட்டார் சார் அவர். அவருக்கு பிடித்தமான நண்பர்கள், பிடித்தமான ஆளுங்கள்கிட்ட தான் வந்து பேசுவார், மற்ற சக கலைஞர்கிட்டலாம் கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் கீப்பாக தான் கீப்பப் பண்ணுவார் அவர். அது நம்ம ஏன்னா நான் இது இல்லாமல் நிறைய ஷூட்டிங் அவர் ஷூட்டிங் பார்த்துருக்குறேன், பட்டு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், சகஜமானலாம் யார்கிட்டையும் பழகவும் மாட்டார், பேசவும் மாட்டார். இந்த பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி அரசியல் அதிகமாக வந்து அவர் பேசுவார், அதை பற்றி தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார், இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி ஒரு ரெடியாக அரசியல் வந்து இப்போ பேசியிருப்பார் அவர், அரசியல் இப்போ வந்ததுக்கப்புறம் வேணால் அவர் அரசியல் பேசியிருப்பார். அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சினிமாவை பத்தி தான் நிறைய பேசுவார், ஆனா இப்போ நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா வந்து அரசியல் பேசியிருப்பாரு, பட் சினிமா தான் அவர் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாரு. நீங்க சொன்னீங்க சின்ன நடிகர்கள்ட்ட பேச மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு அப்படின்னீங்க, கம்பேரிட்டிவ்லி ரஜினி சார் இருக்காரு, எல்லார்ட்டையும் பேசுவார், இது பண்ணுவாரு சார். அது கிரேட் சார் அவர், ரஜினி சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமா கொடுப்பாங்க சார். அது சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, சின்ன டெக்னீஷியனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே வந்து
அவங்க வந்து ரெஸ்பெக்ட் நல்லா பக்காவாக பண்ணுவாங்க சார். அது ரஜினி சார் கூட நான் நேரடியாக நான் அது பார்த்துருக்குறேன். அதேமாரி அஜித் சாரும் அதே மாதிரி நான் அவர்கிட்டையும் நான் பார்த்துருக்குறேன். பட் இவர் வந்து அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறைய வந்து இந்த கிசு கிசுப்பு இதெல்லாம் நிறையா வரும் சார். அவரை பொறுத்து கிசு கிசுப்பு ஓகே, அதுதான் மெயின். இதை சொல்லுங்க, கிஸ்ன்னு சொல்லுங்க. நீங்கள் கமல் சார் சொல்லி அப்புறம் கிஸ்ன்னு சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? சரி, கிஸ்ஸு ஓகே. இந்த விஷயங்கள் அதிகமாக வரும் சார் அதை பற்றி. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்க சார். அது நிறையா தான் இருக்குமே. அவர்கிட்ட இந்த சொல்லாமல் கொள்ளாமலே கிஸ் அடிச்சிருவார்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறமே பேட்டியே கொடுத்துருக்காங்களே. இப்போ வந்துட்டு புன்னகமன்னெல்லாம் ரேகா மேடம் வந்து எங்களுக்கெல்லாம் அந்த மானிட்டர் பார்க்கும்போதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதில் டேக்கில் வந்து டப்புன்னு பிடிச்சி கிஸ் ஒரு மனுஷன் டக்குன்னு அடிச்சு கிஸ் அடிச்சா என்ன ஆகும் அது? அந்த மாதிரி அது மேடம் வந்து அந்த இதில் ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்காங்களே ரேகா மேடம். என்ன எதிர்பார்க்கவே இல்லை அவரை வந்து என்னை கிஸ் அடிச்சிட்டார் அப்படின்னு. கமல் சார்கிட்ட அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால தான் என்னமோ தெரியல நதியா மேடம் நடிக்காமலே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நதியா எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நதியா மேடம் வந்து கமல் சார் கூட நடிக்கல. பட் ரஜினி சார் கூட ராஜாதி ராஜா அது நடிச்சிருந்தாங்க. இப்போ மோகன் சார் கூட நிறையா நதியா மேடம் பண்ணியிருக்கிறாங்க. பட் கிசு கிசுப்பு அந்த நேரத்தில் வந்து கமல் சாருக்கு நிறைய வந்தது. அது நம்ம பத்திரிக்கையில் படிச்சிருக்கிறோம். நிறையாவே இருந்தது. ஏன்னா லேடிஸ் அவார்ஷன் அவர்கிட்ட அந்த அளவுக்கு இருந்ததுல. ஏன்னா ஒரு யூத் ஹீரோ. ஸோ பெண்கள் வந்து உயிரை விட்டாங்கல்ல. ஸோ அதனால வந்து கிசு கிசுப்பு நிறையா வந்துச்சு. அதில் வந்து என்னன்னு சொல்றது அது ஸ்டார்டிங்ல கேட்கும் போதே சொன்னீங்க, அவர் போட்டி இல்லாமல் எப்படி இருப்பார், அவர் யாரையும் வளர விட மாட்டார் இருந்தாலும். அவர் அதுக்கு முன்னாடியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த் வர்றாரு, என்ட்ரா வர்றாரு. ஆனால் பல மேடைகளை சொல்லும்போது ரஜினி சார் இன்ன வரைக்கும் பெருமையா கமல சொல்லிட்டே இருக்காரு, நான் அவர் வந்து அவர் சொல்லி கொடுத்தாரு, இதெல்லாம் சொன்னார், இதெல்லாம் பண்ணாருன்னு. மேடையில் சொல்றாங்க ஓகே. உண்மையிலேயே அவங்களுக்குள்ள என்ன விஷயம், அதாவது ரெண்டு பேரும் உண்மையிலே ஒரு போட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? அது இருக்குது தானே, உண்மை தானே அது. இன்னைக்கு வந்து உண்மையிலே சொல்லணும்னா வந்துட்டு ரஜினி சாரோட அவர் சீனியர். ரஜினி சார் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா மேடைகள்லையும் வந்து கமல் சாரை வந்து மிக வெகுவாக பாராட்டி பேசுவார். பட் கமல் சாரை நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா ரஜினி சார் அந்த அளவுக்கு வெகுவாக பாராட்ட மாட்டார். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நிறைய மாடத்தில் பாருங்கள். பட் இவர் வந்து ரஜினி சார் வந்து அவர் சீனியர் அப்படிங்கிறதுல ஒரு மரியாதை கொடுப்பாப்ல. என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அபூர்வ ராகங்கள். ஆக்சுவலாக வந்துட்டு கமல் சார் வந்து ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அரங்கேற்றம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் குமார விஜயம் அது இதுன்னு நிறைய படங்கள்லாம் பண்ணார் அவர். இதில் எல்லாம் வந்து அந்த காலேஜ் பாயா வருவார், யூத் பாயா, பிளே பாயாலாம் வருவார், சிவகுமார் சார் படம், பட்டிக்காட்டு ராஜா, நிறைய பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டரில் தான் வந்துட்டு இருந்தார். பட் கமல் சார் எப்படி வாய்ப்பு கிடைச்சதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிங்க, நல்ல விஷயம்லாம் கேட்காம நீங்கள். கமல் சார் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சீனியர் லாயர், அவர் சீனிவாசன் அவர் பேர். இவர் குழந்தையாக இருக்கும்போது 5 வயசில் இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த பையன் துரு துரு துருன்னு இருந்திருக்கிறாரு, இவர் பார்த்தார் அவர். அப்போ இவர் இங்கே வந்துட்டு நான் ஏவிஎம்க்கு போகிறேன் அப்படின்னா பையன் ஒன்று துரு துருன்னு இருந்தது பார்த்தோன்னா அவர் கையில் தூக்கிட்டு கூப்பிட்டு போயிட்டார். ஏவிஎம்ல போனோம்னா அங்கே மெய்யப்பா செட்டியார் அவர்களை பெரியவரை போய் பார்க்க போயிருக்கிறாரு. இவர் பண்ண அந்த அநியாயம் அட்டூழியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு பையன் துரு துரு இருக்கானே இவனை வந்து இந்த களத்தூர் கண்ணம்மால ஃபஸ்ட்டு போடுறாங்க 1959 நினைக்கிறேன், 59 அவர் ஆகஸ்ட் 10 நடித்தார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து அவர் வந்து சினிமாவுக்கு வந்து 62 வருஷமோ 63 வருஷமோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடத்தினார் ஆகஸ்ட் 10. அப்போது இவர் பண்ண சேட்டைகள்லாம் பார்த்து அந்த படத்தில் இவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இதுதான் வந்து அவர் பண்ணது ஃபஸ்ட்டு நடித்தது. அதுலேயே வந்து தங்கப்பதக்கம் வாங்கினார். அதுக்கப்புறம் வந்து சினிமா இல்லாமல் இந்த மாதிரி டான்ஸு, கீபோர்டு பிளேயர், மியூசிக், அவர் எல்லாமே தெரியும். கதகளி தெரியும், பரதம் தெரியும், குச்சிப்புடி தெரியும், வெஸ்டர்ன் தெரியும், எல்லாமே கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கத்துக்கிட்டு சினிமாவில் இருக்கணும் வரணுங்கிறதுக்காக தங்கப்பன் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறாரு. தங்கப்பன் மாஸ்டர் அப்போ வந்து பெரிய டான்ஸ் மாஸ்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எம்ஜிஆர் சார் படத்துக்கெல்லாம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்காரு. நீர் நிருப்பம் படத்துலலாம் டைட்டில் நீங்கள் பார்த்தா தெரியும், எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன், பா நீலகண்ட டைரக்ஷன், நீர் நிருப்பமில் நடனம் தங்கப்பன், உதவி கமலஹாசன் வரும். ஸோ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து ஜெமினி கணேசன் சார் ஷூட்டிங் போகிறார். ஷூட்டிங் போகும்போது இவர் வந்து பார்க்குறாரு, இவர் அப்போ சொல்கிறாரு நான் வந்து களத்தூர் கண்ணம்மால அவங்க கூட நடிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒன்று. அப்போ இவ்வளோ நாள் எங்கே போனால் என்ன பண்ணேன்னா நான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறேன். என்ன படம்னு கேட்டிங்கன்னா வேளாங்கண்ணின்னு ஒரு படம். வேளாங்கண்ணியில் ஜெமினி சார் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது சிஎம் நம்ம ஜெயலலிதா அம்மா அதில் வந்து ஜெமினி சாரோட பேர் இது அசிஸ்டண்ட்டாக இவர் அங்கே வேலை பார்க்குறாரு, டான்ஸ் அசிஸ்டண்ட்டாக. அப்போ தான் இவர் என்ன சொல்கிறாரு, சரி நீ ஒன்று பண்ணு, நாளைக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு
நாளைக்கு நான் ஒருத்தரை பார்க்க போறேன் வான்னு சொல்லிட்டு ஜெமினி கணேசன் சார் தான் இவரை கூப்பிட்டு போறாரு. பாலச்சந்தர் சார் பூவையா தலையான்னு பூவா தலையான்னு ஒரு படம் ஷூட்டிங் அங்க போறாரு. அங்க போன உடனே இவருக்கு பாலச்சந்தர் சார்ட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு கமலஹாசன். அதுக்கப்புறம் தான் கமலஹாசன் டேக்அப் ஆகிறாரு சார். அதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து அரங்கேற்றம், அவ்வளோ ஒரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள், அபூர்வ ராகங்கள்ல தான் வந்து ரஜினி சார் இன்ட்ரோடக்ஷன் அதுல இவரும் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்றாங்க. ரஜினி சாரும் இவரும் வந்துட்டு ஆடு புலி ஆட்டம்னு பண்றாங்க, தாய் இல்லாம நாளினை, நினைத்தாலே இனிக்கும், இளமை ஊஞ்சடா, இப்படி நிறைய படங்கள் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கிறாங்க. நிறைய ஒரு 10 படமோ 9 படமோ சேர்ந்து நடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தான் இவங்க ரெண்டு பேரையுமே ப்ரொடியூசர் போட்டதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க ஹிட் ஆகுதுன்னு கமல் சார் நினைத்தாலே இனிக்கும் ஷூட்டிங் அப்போ இவர்கிட்ட சொல்றாரு ரஜினி சார் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் இப்படியே போய்கிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு லெவலுக்கு போக முடியாது, நீங்க தனியா நடிங்க நம்ம தனியா நடிக்கணும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே வந்து தனித்தனியா நடிக்க ஆரம்பிச்சதுன்னு நம்ம இதுல பத்திரிகையில படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம். கமல் படங்கள்ல அதிகமா அரசியல் பேசக்கூடியவர். ஹேராம் படத்திலே நம்ம பார்த்திருப்போம் அரசியல் அப்படியே தூய் விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு அரசியலுக்குள்ள இறங்குறாரு. இருந்தாலும் இப்ப வரைக்கும் ஒரு வெற்றி, அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு, ஓகே, ஒரு வெற்றி, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அபிமானம் கிடைக்கிறார், இதை எப்படி பாக்குறீங்க? கிடைக்கவே கிடைக்காது. நீங்க நான் சொல்றேன்ல, கமல் சார் ஒரு நல்ல திரைப்பட கலைஞர், நல்ல நடிகர், நல்ல தயாரிப்பாளர், நல்ல இயக்குனர், நல்ல நடன இயக்குனர், நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டரு, நல்ல டயலாக் ரைட்டரு. அவரை வந்து ஒரு அரசியல்வாதியா நான் ஏத்துக்க முடியாது. நிச்சயமா அரசியல்வாதிக்கான குவாலிபிகேஷன் நிச்சயமா கமல் சார்ட கிடையாது. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். அது வந்து என்ன குவாலிபிகேஷன் நீங்க கேட்கலாம். அதான் என்ன குவாலிபிகேஷன் நீங்க முதல்ல க்வெஸ்சன்ஸ் நீங்க நிறைய கேட்டு வந்தீங்க. அந்த க்வெஸ்சன்ல நிறைய க்வெஸ்சன்ல அது இருக்கு. நான் அதுக்கு ஆன்சரும் சொல்லியிருக்கிறேன். சக திரைப்பட கலைஞர்கள்ட்டே பேசாதவர் சக மனிதர்கிட்ட ஒரு லேமேன்ட ஒரு பப்ளிக் கிட்ட எப்படி அப்ரோச் பண்ணுவாரு நான் கேக்குறேன். நல்லா பேசுறாரு சார் மேடையில. சார் மேடையில சினிமாக்காரங்க எல்லாருமே பேசுவாங்க சார். ஒரு நல்லா பேசுறவர் ஒரு நல்ல தலைவர் ஆக முடியுமா? நல்ல தலைவர் ஆக தலைவருக்கு உண்டான குவாலிபிகேஷன் என்ன சார்? தலைவருக்குண்டான குவாலிபிகேஷன் சக தொண்டனை அரவணைக்கணும் சார். நீங்க வந்து ஒரு குக்கிராமத்துல இருக்க பேர் சொல்லி கூப்பிடணும் சார். நீங்க உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டலே இல்ல, ஃபவுண்டேஷனே இல்ல, அடிமட்டத்துல இல்ல, ரூட் லெவலே இல்ல. நீங்க நான் வந்து ஆட்சிக்கு வருவேன், ஆட்சியை பிடிப்பேன், நீங்க சினிமாவுக்கே ஒண்ணும் செய்யல சார்ந்த சினிமாவுக்கே நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? அரசியல்ல வந்து நீங்க என்ன மக்களுக்கு செய்வீங்க? தலைவர்னா ஒரு டிக்னிட்டி வேணுங்க, ஒரு குவாலிபிகேஷன் வேணுங்க. எம்ஜிஆர் சாரையும் மத்தவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. அவர்தான் சார் சொல்றாரு எம்ஜிஆர் மடியில நான் வளர்ந்தேன்னு சொல்றாரு. அதுக்காக நாம எம்ஜிஆர் ஆக முடியுமா? எல்லாருமே எம்ஜிஆர் கூட நடிச்சாங்க. சரோஜா தேவி அம்மா வந்து சிஎம் ஆனாங்களா? ஏதோ ஜெயலலிதா அம்மா ஃப்ளூக்ல வந்தாங்க. ஏன் கேர் விஜயம்மா நடிச்சாங்க? அதிகமா நடிச்சது இன்ஃபேக்ட் வந்து சரோஜா தேவி தானே. எம்ஜிஆர் கூட நடிச்சாங்க. அப்படின்னா அவங்க எல்லாம் சிஎம் ஆயிருக்கணும். அப்படி பார்த்து கேர் விஜயா சிஎம் ஆயிருக்கணும். எத்தனை பேர் அவங்க கூட நடிச்சாங்க. அதுக்காக எம்ஜிஆர் மடியில நான் உட்காந்தேன், எம்ஜிஆர் கூட சாப்பிட்டேன், நான் எம்ஜிஆர் கூட தூங்கினேன். அதுக்காக நான் வந்து நான் உடனே எம்ஜிஆர் மாதிரி ஆயிரும்னு சொல்ல முடியுமா? யாருங்க, ஒரே எம்ஜிஆர் தாங்க அது. நான் இப்பவும் சொல்றேங்க, அவர் நல்ல நடிகர், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. 3 தடவை நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, 19 பிலிம் பேர் அவார்டு வாங்கியிருக்காரு, ஆஸ்கார் பிலிம். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் முதல் முதல்ல போனது தெய்வ மகன் சிவாஜி சார் 3XXL பண்ணது. அதுக்கப்புறம் வந்து போனதுல 9 படம் நினைக்கிறேன், ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 8 படமோ 9 படம் தமிழ் படங்கள்ல. அதுல வந்து 5 படம் வந்து இவர் படம் தான் போச்சு. ஹேராம் போச்சு, குருதி புனல் போச்சு, நாயகன் போச்சு, இப்படி ஒரு 5 படம் போச்சு. 4 படம் தான் வெளிப்படம், அஞ்சலி, விசாரணை, இன்னொரு 2 படம் தான் வெளிப்படம். 5 படம் இவர் ஆஸ்கார் வரைக்கும் போச்சு. அதுல நான் தான் சொல்றேன், சினிமாவில் அவரை அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாதுங்க. ஆனா அவர் நல்ல தலைவரா வர முடியாதுங்க. ஒருத்தர் நல்ல தலைவரா ஆகணும்னா நான் தான் சொல்றேன், தலைவங்கிறது வந்து அந்த பதவியை வச்சுக்கிட்டு சுகத்துக்காக அலையக்கூடாது. தலைவங்கிறவன் அந்த பதவியை வச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறவன் தான் தலைவன். உங்க பிரச்சனையே உங்களால தீர்க்க முடியல, நீங்க எப்படி அடுத்தவங்க பிரச்சனை போய் நீங்க தீர்க்குவீங்க? நானே வந்து படம் ரிலீஸ் ஆகல ஊரை விட்டு ஓடி போயிருவேன்னு சொன்னீங்க. நீங்க ஏங்க சொல்லலாமாங்க நீங்க இதை? விஸ்வரூபம் படம் ரிலீஸ் அந்த அம்மா, அது இப்ப வந்து நீங்க சொல்றீங்க. அந்த அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்க வேண்டியதானே. நீங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போய் என்னைய வந்து ஜெயலலிதா அம்மா வந்து படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னு இன்னைக்கு சொன்னீங்களே நீங்க. அன்னைக்கு அந்த அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்கணும் நீங்க தைரியமா. அன்னைக்கு நீங்க சொல்லலையே. அப்புறம் எப்படி நீங்க ஒரு படத்தையே உங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியலையே, நீங்க எப்படி அரசியல் கட்சியா நீங்க நடத்த முடியும்? மற்ற தலைவர்களை எதிர்த்து நீங்க எப்படி பண்ண முடியும்? மாநாடு நடத்துறாரு, அவ்வளவு மக்கள் சார் மாநாடு. நான் என்கிட்ட இப்ப காசு இருந்தா நான் கூட மாநாடு நடத்துவேன் சார். எனக்கு அந்த சினி ஃபேம் இருந்தா நான் கூட நடத்துவேன் சார். அதுக்காக நீங்க இதுதான் சொல்லுங்க. எம்ஜிஆர் மடியில் இருந்தாரு, மாநாடு நடத்தினாரு, அதுக்காக நம்ம அரசியல் கட்சிட்டு நம்ம வந்துட்டு சிஎம் ஆயிரம் எப்படி நீங்க? நான் எழுதி தரேன், மீசை எடுக்கிறேங்க அவர் சிஎம் ஆனார்.
தரேன்னா நான் மீசை எடுக்கிறேங்க, எழுதி தரேங்க, அதுக்குன்னு ஒரு டிகினி ஒரு குவாலிட்டி இருக்குங்க. நிச்சயமா சத்தியமா அது முடியவே முடியாதுங்க. இப்பவும் நான் சொல்றேன், அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியாது. கொள்கை கோட்பாடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒரு நல்லாட்சி நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு. அது முடியவே முடியாதுங்க, நான் தான் சொல்றேனுங்க. அப்படி முடிஞ்சிருந்தா நீங்க ஜெயிச்சிருக்கணுங்க. ஏங்க, மூணு தடவை ஆஸ்கர் அவார்டு வாங்கினீங்க, சாரி மூணு தடவை நேஷனல் அவார்டு வாங்கினீங்க, உங்க படம் அஞ்சு படம் ஆஸ்காருக்கு போயிருக்கு, 19 பிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு சினிமாவில் அத்தனை விஷயமும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 1000 ஓட்டில் தோத்துட்டீங்களே, அது காரணம் என்ன? நல்ல மனிதராக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிருக்கலாம்ல. அப்போ விஜயகாந்த் ஜெயிச்சாரா விருத்தாச்சலத்தில்? அவ்வளோ பேரும் தோத்துட்டு இருக்கும்போது, 234 பேரும் தோத்துட்டு இருக்கும்போது இவர் ஒருத்தர் ஜெயிக்காரு. அவர் கட்சியில் நல்ல மனுஷன், மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாரு, அவர் ஜெயிச்சாரு, வந்தார். கமல் நல்ல மனுஷன் இல்லையா? ஏங்க, திரும்ப திரும்ப நான் தானே கேட்குறேன், நீங்கள் நான் முதலே சொல்லிட்டானுங்க. நல்ல மனுஷனாக இருந்தால் எல்லாத்தையும் சகஜமாக பழகணுங்க, பேசணுங்க, பேசணும்ல. நீங்கள் சக கலைஞர்கிட்ட நீங்கள் மதிக்கணும்லாங்க. ஏங்க, கருணாசு அவர் கூட ஒரு படத்தில் நடிக்கிறாரு, கருணாசு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னா அடுத்த படங்கள் அவரை போடவே கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்லி கருணாஸ் சாரே வந்து அதில் இன்டர்வியூவில் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய பண்ணுவாரா கமல்ஹாசன்? நீங்கள் வந்து ஏகிட்ட அப்படி போட்டு அப்படி வாங்குறீங்க. உண்மையை தான் நான் சொல்கிறேன், நான் உண்மையை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லுவேன் நான். அதில் வந்து எனக்கு கமல் சார் படத்தில் வாய்ப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டாலும் சரி, நான் உண்மை சொல்றேன், அவ்வளவுதான். இது வந்து நான் தான் இப்பவும் சொல்றேங்க. நீங்க மாநாடு நடத்தினாலும் சரி, எம்ஜிஆர் மடியில் உட்கார்ந்தாலும் சரி, சிவாஜி சார் உங்களுக்கு ஊட்டி விட்டாலும் சரி, நீங்க இப்பவும் சொல்றேன், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாது, வேணா பாராளுமன்ற உறுப்பினரா ஆகலாம். எப்படி ஆகலாம்? அது மேல் சபையில எம்பி எங்கேயாவது இப்ப அப்படித்தான் போக போறாருன்னு கேள்வி. அது எங்கேயோ ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்காரு, அங்க போய் மேல் சபை எம்பி மேல் நியமன எம்பி வந்து கிடைக்கும். அது இல்லாம கிடைச்சதா, நிறைய பேருக்கு எல்லாம் கிடைச்சதா, மேல் சபை எம்பி சினிமா நடிகர்கள் டாப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஏதோ கொஞ்சம் ஓட்டுக்கிட்டு நமக்கு உழுமைன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கட்சிகள் ஏதோ ஒரு தேசிய கட்சியோ இல்லை ஸ்டேட்டில் ரூலிங் பார்ட்டியோ யாராவது கொடுக்கலாம், அது கிடைக்கும். போட்டி போட்டி இவரால் ஜெயிக்க முடியாது. மீசை எடுக்கிறேன் நான், எழுதி தரேன் நான். மீசை எடுத்துறீங்க? எழுதி தரேன் நான் கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி கிறிஸ்டி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றும் உங்கள் வாழ்வில் ஒரு அங்கமாய், மின்னும் தங்கமாய், நூற்றாண்டுகளை கடந்த பாரம்பரியமிக்க மாயவரம் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜிஎன் செட்டி ரோட், டி நகர், சென்னை.